பன்னிரெண்டாம் வகுப்பு கணிதம் பாடம் இரண்டு கலப்பெண்கள் பயிற்சி 2.4 முதலாவது கணக்கு 12th மேக்ஸ் காமர்ஸ் நம்பர் சொல்யூஷன் ஃபார் எக்ஸைஸ் 2.4 ஃபர்ஸ்ட் சமுக்கான சொல்யூஷன் கொஸ்டின் என்ன ரைட் த ஃபாலோயிங் இன் த ரெக்டாங்குலர் ஃபார்ம் கீழ்காண்பவற்றை செவ்வாய் அடிவில் எழுதுக அப்படின்னு சொல்லி 3 சப்டிவிஷனில் சமு கொடுத்துருக்காங்க. எல்லாத்துக்கும் நம்ம ரெக்டாங்குலர் ஃபார்மில் ஆன்சர் எழுதணும். ரெக்டாங்குலர் ஃபார்ம் எழுதுறதுக்கு முதல்ல நமக்கு இது எல்லாத்துலேயும் இதில் காஞ்சுகேட் இருக்குது, இதில் காஞ்சுகேட் இருக்குது. காஞ்சுகேட்னா என்னென்னு பார்க்க போகிறோம். இசட் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் ஐபி அப்படின்னு ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் இருக்குன்னா அதுக்கு காஞ்சுகேட்னா என்ன? செட் பார் ஈக்குவல் டு ஏ மைனஸ் ஐபி, ப்ளஸ் ஐ இருக்க இடத்துல மைனஸ் ஐ போட்டால் அது காஞ்சுகேட் அப்படின்னு அர்த்தம். இப்போ காஞ்சுகேட்டில் நமக்கு ஃபர்ஸ்ட் நம்பரில் ப்ளஸ் இருக்குது, அப்போ ரெண்டு நம்பர் வந்து ப்ளஸில் இருக்குது, அதுக்கு மேலே காஞ்சுகேட் இருக்குது அப்படின்னா அர்த்தம். அப்படின்னா தனித்தனியாக நம்ம காஞ்சுகேட் எடுத்துகிட்டு அப்புறம் ஆட் பண்ணலாம் அப்படின்னு இருக்குது. அதே போல் நமக்கு பையில் இருக்குது, காஞ்சுகேட் இல்லை, இதெல்லாம் நமக்கு நல்லா தெரியும். ஐ ப்ளஸ் ஐ இருக்க இடத்துல மைனஸ் ஐ போட்டால் அதான் காஞ்சுகேட் அப்படிங்கிறத நல்லா தெரிஞ்சுக்கிறோம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு சம் போகிறோம். ஃபஸ்ட்டு சம் என்னென்னா 5 + 9i + 2 - 4i அப்படின்ட்டுருக்கு, இதுக்கு காஞ்சுகேட் இருக்குது. இது அப்படியே ஆட் பண்ணிவிட்டு கூட அப்புறம் காஞ்சுகேட் எடுத்தாலும் சரி தான். இருந்தாலும் நம்ம இந்த இதை ரூல்ஸை யூஸ் பண்ணி போடுறோம், எப்படி போட்டாலும் ஓகே. அப்போ 5 + 9i அப்படிங்கிறதுக்கு தனியாக காஞ்சுகேட் வந்துடுது, ப்ளஸ் 2 - 4i தனியாக காஞ்சுகேட் போடுறோம். 5 + 9i காஞ்சுகேட் எடுத்தால் என்ன வரும்னா 5 - 9i, ப்ளஸ் ஐ இருக்கிறதுல மைனஸ் ஐ போடுறோம். அதே போல் 2 - 4i காஞ்சுகேட்னா 2 + 4i அப்படின்னு கிடைக்குது. இப்போ ரெண்டையும் ஆட் பண்ண போகிறோம். 5 - 2 எவ்வளோதுன்னா 7 - 9i - 9i ப்ளஸ் 4i போயிட்டுனா -5i அப்படின்னு கிடைக்குது. இதுதான் நமக்கு தேவையான ஃபர்ஸ்ட் சமுக்கான ஆன்சர். அடுத்தது இதிலே செகண்ட் கொஸ்டின். செகண்ட் கொஸ்டின் என்னென்னா செவ்வாய் வடிவில் எழுதுக, 10 - 5i டிவைடட் பை 6 + 2i அப்படின்ட்டுருக்கு. அப்படியே காஞ்சி எடுத்து போடலாம். இருந்தாலும் இதில் 5 டேபிளில் இருக்குது, அதனால் 5 காமனாக எடுத்துருவோம். சின்ன இருக்குன்னா 2 - i இருக்குது. அதே போல் இதில் 2 டேபிளில் இருக்குது ரெண்டுலேயுமே. அப்போ 2 காமன் எடுத்துட்டோம்னா என்ன கிடைக்கும்னா 3 + 1i தான் கிடைக்கும். இப்போ மல்டிபிளை பண்ணி பார்த்தோம்னா கரெக்டாக இருக்கும். இப்போ இதுக்கு காஞ்சுகேட் எடுக்க போகிறோம். எதுக்கு அப்படின்னா 3 + i காஞ்சுகேட் என்ன? 3 - i. அதே 3 - i-ஆல் மேலே கீழே மல்டிபிளை பண்ணுறோம். இப்போ 5/2 அப்படியே முன்னாடி இருக்கட்டும், மிச்சம் இருக்கிறத நம்ம மல்டிபிளை பண்ணலாம். 2 - i-யும் 3 - i மல்டிபிளை பண்ணுவோம். 2-ஆல் ஃபஸ்ட்டு மல்டிபிளை பண்ணுவோம். 2 3 = 6, 2 - -i - 2i. அடுத்து -i-ஆல் மல்டிப்ளை பண்ண போகிறோம். -i - 3 - 3i. அடுத்து -i - -i - ப்ளஸ் ஆகிடும். +i²-1 போட்டுடலாம். இருந்தாலும் +i² போட்டு அடுத்த ஸ்டெப் கூட போடலாம், அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இந்த 2 அப்படி இருக்கட்டும். 3 + i - 3 - i மல்டிப்ளை பண்ண என்ன கிடைக்கும்? 3² + 1² அதாவது a + ib-யும் a - ib-யும் மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும் அப்படின்னா a² - b² தான் கிடைக்கும். இருந்தாலும் -i² வேல்யூ -1ங்கிறதுனால நடுவில் வர மைனஸ் என்ன ஆகிடும்? ப்ளஸ் ஆகிடும். அப்போ a² + b² போட்டுக்கலாம். i² -1 போட்டோம்னா நமக்கு அடுத்த ஸ்டெப்பு 5/2 - -2i - 3i எவ்வளோ கிடைக்கும்னா -5i கிடைச்சிருது. லாஸ்ட்டாக i² - 1 போட்டுறோம். டிவைடட் பை 3² - 9 + 1² 1. அப்போ நமக்கு என்ன கிடைக்கிது? 6 + 1 = 5. அப்போது 5/2 - 5 - 5i / 10 அப்படின்னு கிடைக்குது. 10-ல் என்ன பண்ணலாம்? இப்போ 5-னா 2 times. இப்போ மறுபடியும் இந்த 2-ஐ வெளில இருக்க 2-ஓட மல்டிப்ளை பண்ணிட்டோம்னா நமக்கு கிடைக்கக்கூடியது 1/2 × 2 = 4 ஆகிடுது. இதில் கூட ஒரு 5-ஐ காமனாக எடுக்கலாம், அப்படியே போட்டாலும் பரவாயில்ல. இப்போ 5/4 இல்லை நமக்கு ரெக்டாங்குலர் ஃபார்ம்னு எழுத சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறதுனால அப்படியே டிவைட் பண்ணி கூட எழுதலாம். 1 - i அப்படின்னு கிடைக்குது. இப்போ நமக்கு ரெக்டாங்குலர் ஃபார்மில் கேட்டிருக்காங்க, அதனால் என்ன பண்ண போகிறோம்னா அப்படியே டிவைட் பண்ணி எழுதலாம். தனித்தனியாக ரியல் பார்ட் இமேஜினரி பார்ட்டாக பிரித்து எழுதுறதுன்னா அந்த 5/4 உள்ளார மட்டும் பண்ணால், அதாவது 5/4 - 5/4i அப்படின்னு எழுதலாம். இதுதான் நல்லது. இல்லை எப்படி எழுதினாலும் அது சரிதான். இது 5. ஓகே, இப்போ செகண்ட் ஓவர். அடுத்தது தேர்டுக்கு போகிறோம். அடுத்தது தேர்டு வந்து 3i - 3i பார் இருக்குது, ப்ளஸ் 1/2 - i இருக்குது. நம்ம காஞ்சி எடுக்கிறது i-க்கு மட்டும்தான். இப்போ 3i காஞ்சிகன் -3i ப்ளஸ் 1/2 - i
இப்போ டூ மைனஸ் ஐ இருக்குது காஞ்சி கேட்டுக்கிறோம், டூ மைனஸ் ஐ காஞ்சி கேட் என்னென்னா டூ ப்ளஸ் ஐ. இதுக்கு காஞ்சி கேட் பார் கொடுத்ததுனால தான் மாத்திரம், இதுக்கு பார் கொடுக்கல, பையில் இருக்கிறனால மல்டிப்ளை பண்ணிட்டு வெயிட் பண்ணுறோம். அதனால் ரெண்டும் காஞ்சி கேட்னா பேர், இதுக்கு பார் இருக்குது, இதுக்கு பார் இல்லை ஆனால் ஏன் காஞ்சி கேட் எடுக்கிறீங்க அப்படின்னு கேட்டோம்னா, இது டிவைடட் பையில் இருக்கிறத நம்ம மேலே அதாவது ரெக்டாங்குலர் ஃபார்மில் கொண்டு வரதுக்காக ஒரே நம்பரால் மல்டிப்ளை பண்ணிட்டு அதே நம்பரால் டிவைடும் பண்ணிடுறோம். அது இது வந்து காஞ்சி கேட் எடுத்தாலும் அது வந்து காஞ்சி கேட்டை யூஸ் பண்ணி தான் போகிறோம். கொஞ்சம் யூஸ் பண்ணி மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணோம்னா நமக்கு ஐ கேன்சல் ஆகுது. அதனால் இதில் இருக்கிற பார் வேறு, இதில் இருக்கிற பார் வேறு, இதில் பார் இல்லை அப்படிங்கிறதுனால காஞ்சி எடுக்காமல் விட்டுறலாமா அப்படின்னா கிடையாது. இதை நம்ம மாற்றுறதுக்காக தான் மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணுறோம். இதில் மாற்ற சொல்லியே கொடுத்துருக்காங்க, அதுதான் முக்கியமானது. இப்போ மைனஸ் த்ரீ ஐ ப்ளஸ் டூ ப்ளஸ் ஐ அப்படியே மேலே வந்துடுது. இவ்வளோ பை டூ மைனஸ் ஐ இன்ட்டு டூ ப்ளஸ் ஐ டூ ஸ்கொயர் ப்ளஸ் எவ்வளோ கிடைக்கும்னா ஒன் ஸ்கொயர் அப்படி கிடைக்குது. டூ ஸ்கொயர்டு இப்போ மைனஸ் த்ரீ ஐ ப்ளஸ் டூ ப்ளஸ் ஐ பை பை ஃபைவ்னு கிடைச்சிடும். டூ ஸ்கொயர்டு ஃபோரு, ஒன் ஸ்கொயர் ஒன்று, ஃபைவ். இந்த ஃபைவ் வந்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கிறோம், இல்லை அப்படியே டிவைட் பண்ணி கூட போடலாம். இருந்தாலும் எப்படி போடுறது நல்லது, ஈஸியாக இருக்கும். இப்போ ஃபைவ் த்ரீ சார் எவ்வளோது மல்டிப்ளை பண்ணோம்னா ஃபிஃப்டீன் ஐ ப்ளஸ் டூ ப்ளஸ் ஐ எல்லாத்துக்கும் சேர்த்து டிவைடட் பையில் ஃபைவ். ஃபைவ் எல்சியும் எடுத்தோம்னா இந்த ஃபைவால் இதை மல்டிப்ளை பண்ணிவிட்டு போடுறோம். இப்போ ஃபிஃப்டீனில் மைனஸ் ஃபிஃப்டீனில் ப்ளஸ் ஐ போயிட்டுனா நமக்கு கிடைக்கக்கூடியது மைனஸ் ஃபோர்டீன் ஐ. அப்போ ஆன்சர் வந்து டூ மைனஸ் ஃபோர்டீன் ஐ பை ஃபைவ். நம்ம ரெக்டாங்குலர் ஃபார்மில் எழுத சொல்லியிருக்காங்க, அதனால் டூ பை ஃபைவ் மைனஸ் ஃபோர்டீன் பை ஃபைவ் ஐன்னு எழுதிடும். இதுதான் நமக்கு தேவையான ரெக்டாங்குலர் ஃபார்ம். கொஸ்டினில் கேட்டிருக்காங்க டூ பை ஃபைவ் மைனஸ் ஃபோர்டீன் பை ஃபைவ் ஐன்னு, ஏ ப்ளஸ் ஐபி ஆர் ஏ மைனஸ் ஐபி வடிவத்தில் எழுதியிருக்கோம். இப்போ மூணு சம்மே வந்து ரொம்ப சிம்பிளான சம்மு. எப்படி எழுதியிருக்கோம்னா ரெக்டாங்குலர் ஃபார்மில் எழுதியிருக்கோம் எல்லா சம்மையும். அதான் கொஸ்டினில் கேட்டிருக்காங்க, ரொம்ப ஒரு ஈஸியான சம்மு. எக்ஸசைஸ் டூ பாயிண்ட் ஃபோரில் ஃபஸ்ட்டு சம்மு காஞ்சிகேட் எடுக்கிறது எப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கான உள்ள சம்மு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.